பாகிஸ்தானின் தாலிபான் பயங்கரவாத இயக்கத்தின் முக்கிய தலைவர்களில் ஒருவரான ஷேக் காலித் ஹக்கானி கடந்த மாதம் ஆப்கானிஸ்தானில் பாதுகாப்பு படையினர் நடத்திய தாக்குதலில் கொல்லப்பட்டதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் நாட்டில் தடை செய்யப்பட்ட தாரிக் இ தாலிபான் பாகிஸ்தான் என்ற பயங்கரவாத அமைப்பின் முக்கிய தலைவராக ஷேக் காலித் ஹக்கானி செயல்பட்டு வந்தார். அந்த அமைப்பின் தலைவரான ஹக்கீமுல்லா மசூதின் வலதுகரமாக செயல்பட்டு வந்தார். இதற்கிடையே ஆப்கானிஸ்தான் நாட்டின் கிழக்கு பகுதியில் பயங்கரவாதிகள் முகாம் மீது அந்நாட்டு ராணுவம் மற்றும் அமெரிக்க படைகள் நேரடி தாக்குதல் நடத்தியுள்ளன.